நாங்களா ரொம்ப கஷ்டப்படாமலே விளையாடி இருக்கோம் புரிஞ்சா மெதுவா 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 தங்கம் மெதுவா போலாம் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் டக் 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 டக்னு இப்ப அட்லீஸ்ட் நம்ம கிட்ட காட்டுறதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாவது இருக்கு இதை நம்ம இன்னும் வளர்க்காம விட்டுட்டோம்னா அடுத்து என் பையனுக்கு அவன் பையனுக்கு காட்ட ஒண்ணுமே இருக்காம போயிடும் ரன்வின் இது சொப்பு நம்ம இங்க குக் பண்ண நீங்களே குக் பண்ணலாம் இதுல ரைஸ் எல்லாம் போட்டு குட்டி பனைஓலை பொருட்கள் ஜுவல்லரி எல்லாம் கொண்டு போட்டீங்கன்னா எங்களை மாதிரி பனை தொழிலாளர்களுக்கு பனைஓலையில போட்டா நல்லா இருக்குமா ஆலமரத்தோட இலை தேங்காவோட காஞ்சு போன அந்த என்ன சொல்லுவாங்க குறும்பு அதுல வந்து அழகான ஒரு பொண்ணு கதைக்கையில் கதைக்கையில் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதை வச்சுட்டு வணக்கம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து மணக்க மணக்க சாப்பாடு. அதாவது ஆடி மாதம் வந்துருச்சுனாலே இந்த கூழ் ஊற்றி விதவிதமாக சமைச்சு என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வரும். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த கருவாட்டு அது என்னமோ ஒரு குழம்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டு, கூழும் சூப்பராக இருக்கும். ஆடி மாதம் வந்தாலே ஸ்பெஷல் தாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதம்ங்கிறது விவசாயிகளுக்கும் ரொம்ப முக்கியமான மாதம். கலாச்சாரம் சார்ந்த இன்னும் சொல்லப்போனால் ஆடி மாதம் வந்தால் ஆடிக்காத்து, அதுக்கப்புறம் திருவிழா கோவிலெல்லாம் ஒரே பண்டிகம். அந்த சாங் ஈவினிங் ஆனால் பாட்டு போட்டு செமையாக இருக்கும். ஆடி மாதம்ங்கிறது நிஜமாகவே நம்ம மண் சார்ந்து நம்ம கலாச்சாரம் சார்ந்த ஒரு மாதம். அதுலேயும் இந்த கோவில் திருவிழா கண்காட்சியெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக. ஸோ இன்னைக்கு உங்களையும் கூட்டிகிட்டு நானும் ஒரு இடத்துக்கு போக போகிறேன். ஆடி திருவிழா, ஆடி கண்காட்சி, நம்ம மண் சார்ந்த பல விஷயங்கள் அங்கே இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னலான மண் சார்ந்த ஒரு மரபு சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த மாதிரி நம்ம போகக்கூடாதுல்ல. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி ஒரு சாரியெல்லாம் கட்டிட்டு போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணிக்கலாம். டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்சர் இதை போட்டு நான் எங்கே வெளியில் போனாலும் கிளென்ஸ் பண்ணுவேன். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் கிளென்ஸ் பண்ணுவேன். ஏதோ ஸோ பொல்யூஷன், சன்லைட்னால ஏற்படுற இந்த அண்டர் ஐ, டார்க் சர்க்கிள், அப்புறம் ஸ்கின்ல இருக்கிற டர்ட், இதெல்லாமே வந்து நம்ம நல்லா கிளென்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின் அப்படியே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைஸ் போட்டு மேக்கப் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸ் பண்ணும். இது வந்து நேச்சுரல் கொலைடல் ஓட்மீலால் செய்யப்பட்டிருக்கு. இதோட டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப நேச்சுரல், தேவையில்லாத கெமிக்கல்ஸ், தேவையில்லாத ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபேஸை கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ மாய்ஸ்சரைஸ் பண்ணலாம். ஒரு ஜூட்டில் கோல்டு ஜரி வச்ச ஒரு பிளாக் சாரி, அது கூட வந்து மரூன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்க பிளவுஸ், இதுதான் போடலான்ட்டு இருக்கேன். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். நியூட்ரிடெர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன். இதில் ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையான விட்டமின் இ இருக்குது. ட்ரை, சென்சிட்டிவ், ஆயிலி, அந்த மாதிரி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இந்த செட் ஆகும். எல்லா ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் சூட் ஆகும். இதுவும் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க, எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் இல்லை. அண்ட் இதோட டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதை அழகாக நம்ம ஸ்கின் ஃபுல்லாக டேப் பண்ண போகிறோம். இது லைட் மேக்கப்பாக இருந்தாலும், மேக்கப் போடலனாலும், ஷூட் இருந்தாலும் இல்லைனாலும், இந்த மாய்ஸ்சரைசர் ரொட்டீன் கண்டிப்பாக காலையில் நைட் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஸோ நல்லா ஸ்கின்னை அப்சர்வ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மேக்கப் போட்டு சாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தன்வினியும் கூட்டிகிட்டு தான் போகிறேன். குட்டீஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறாங்க என்னோடய சேர்த்து. நரடி, ஸோ திருவிழாவுக்கு போகிறோம். அதுவும் பாரம்பரிய விஷயங்கள் நிறைய பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக போகிறேன். ஸோ சாரி கட்டிட்டு கிளம்புறேன். கார் அங்கே. எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது, பல விஷயங்கள் மறந்தே போச்சு. இலந்து பழம், இலந்து பழம் ஒன்று கொடுங்க. இந்த ஆரஞ்சு மிட்டாய் ஒன்று கொடுங்க. சக்கரை மிட்டாய் மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஜவ்வு மிட்டாயா, அது ஒன்று காட்டுங்க. அம்மா இதெல்லாம் நம்ம அந்த இது எனக்கு தெரிஞ்ச மிட்டாய் இதெல்லாம். ஜெல்லி மிட்டாயா, அது கொடுங்க. சரி தன்வின், இங்கே பாரு, இது வந்து தேன் மிட்டாய், இது வந்து
குழந்தையா இருக்கும் போது விளையாடின கேம். இதுல வந்து கல் வச்சு அடிக்கணும்ல, அதானே? ஒரு நிமிஷம் நான் ட்ரை பண்றேன். Nothing is there inside, so worry, no worries. இது அட கடவுளை, இதெல்லாம் நானே பார்க்கல போல இருக்கேன். எனக்கு இதான் புதுசு. இதை பாரு தன்வின், இப்படி பார்த்துட்டு ஒரு கண்ணை மூடிட்டு இப்படி பார்த்து சுத்திட்டே இருக்கணும். You like it? Nice? Okay, we'll buy this also, okay? தெரியும். ஓ, அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படாமலே விளையாடிருக்கோம், புரிஞ்சா? பம்பரம் கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன், வாங்கிக்கிறேன். ஒரு பம்பரம் வாங்கிக்கிறேன், அப்புறம் இந்த டிக் டிக் வாங்கிக்கிறேன். ஆ, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஓகே, இது நாலு எடுத்து வச்சுருங்க. இந்த பிபி கூட விடுங்க, பாப்பாவுக்கு பிபி வேணுமாமா. ஏய் தண்ணி, இது ரொம்ப அழகாக இருக்குது, அது கொடுங்க. இங்கே பாரு தண்ணி, நீங்கள் பாரு தண்ணி, நீங்கள் பாரு. வான், இது இப்படி தானே? இப்ப பாரு, ரெடி, 1 2 3 கோ. இது இது ஒண்ணு கொடுங்க, நல்லா இருக்கு. வரலாமா? என்ன ப்ரீடுன்னு சொன்னாங்க? புளிக்குளம், புளிக்குளம் ப்ரீடு. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம், டக் 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 டக்னு. ரெண்டு கம்பீரமான ஹீரோக்கு நடுவுல நிக்கிறேன். என்ன இருந்தாலும் ஜல்லிக்கட்டு காலைனா காலை தான், அசத்த முடியாது. அப்படி இருக்கு. இது வந்து பேர்ட்ஸ் ஃபார்மிங் இல்லையா? புறா, கோழி, பாருங்க குட்டி பாப்பா, அது அழகா தூங்கிட்டு இருக்கு. இவரே எப்படி இருக்காரு, முடி இப்படி? அப்படியா? என்னது? ஓ, அது பேர் வந்து கன்னியாஸ்திரி புறா. அட எங்க அப்பா, நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் பீச்சுக்கெல்லாம் போனாலும், இல்லை பண்டிகை திருவிழாலாம் போனோம்னா இந்த மாதிரி ராட்டினம் அப்புறம் பலூன்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நான் அந்த பக்கம் போகவே முடியல, போய் விளையாடணும்லாம் நினைச்சேன். பட் க்ரௌட் அதிகமா இருக்குங்கிறதுனால அப்படியே குழந்தைங்களை மட்டும் விளையாட விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஓகே, அதாவது லூசா விட்டனா அது போகும், இருக்கணும்னா பிரேக், ரைட் வச்சினா ரைட் சைடு போகும். நம்ம ரைட் வச்சினா ரைட் திரும்பும். ஓகே, புடிங்க, அப்ப லூசா விட்டா போவாங்க. ஆனா நீங்க எல்லாம் வழி விட்டா தான போவாங்க. கொஞ்சம் வழி விடுங்க, எல்லாம் வழி விடுங்க. ஓகே, நல்லா தான் போகுது. தெரியுமா ராஜா அண்ணா, என்னன்னா வயசு ராஜாக்கு? 5 வயசா? பேபி, டோன்ட் புல் திஸ் சைட். போதும், ஸ்டாப்னா, ஸ்டாப்னா. எங்கள் அண்ணியார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்ணியாராக இருக்கக்கூடிய திருமதி சுஜிதா,
தனுஷ் அவர்களை உங்கள் முன் ஒரு சில வார்த்தைகள் பேச. இங்க குடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். நான் வந்து குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன், சந்தோஷமாக நினைக்கிறேன். நான் குழந்தையில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற பல விஷயங்களில் இல்லாமல் போயிட்டுருக்கிறது நம்ம மண்ணும் மரபும் சார்ந்த பொருட்கள் தான். ஸோ நான் என் குழந்தையில் நான் என்னெல்லாம் அனுபவித்து என்ஜாய் பண்ணி இருந்தேனோ, இதையெல்லாம் ஒரு பொக்கிஷமாக கருதினோ, அதெல்லாம் இப்போ என் பையனுக்கு கொடுக்க முடியலங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட காட்டுறதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாவது இருக்குது. இதை நம்ம இன்னும் வளர்க்காமல் விட்டுட்டோம்னா அடுத்து என் பையனுக்கு அவன் பையனுக்கு காட்ட ஒன்றுமே இருக்காமல் போயிடும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு வந்து வந்தோம் பார்த்தோம் போனோங்கிறது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது சிறு சிறு விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கா பண்ணலாம். அதே மாதிரி பணம், படிப்பு, புகழ் இது எல்லாத்தையும் விட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்கால குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சந்தோஷம் இந்த மண்ணும் மரபும் சார்ந்த விஷயங்களில் தான் இருக்குது. ஸோ அதை கொடுப்போம், ஆரோக்கியமாக வளருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நாம் அவங்க கூட இருப்போம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய எல்லா விதமான பாரம்பரியமான ஃபுட்டெல்லாம் இருக்குதுல்ல. ஓகே, சோளம் லாபில் நம்ம தாளித்து உப்புமா செய்கிறோம்ல, அதே மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு ஒரு பிளாக்காக பிரிச்சுருக்கீங்களா? ஓ, என்ன இருக்குது இதெல்லாம்? முக அழகு. வா, முகத்தில் கருணி ஒரு சுருக்கம் கருக்கள் இருந்தால் போகும். அதே மாதிரி இது வந்து அரிப்புக்கு, உடலில் எந்த விதமான ஸ்கின் டிசீஸ், அதாவது ஹெர்பல் மூலமாக, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மூலமாக செய்யப்பட்டது எல்லாமே. என்னுடைய நாடகத்தை நான் விடாத பார்ப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. வணக்கம், வணக்கம். இது என்னது? தாளிப்பு வடகம். இது போட்டு, ஓ, தாளிப்பு வடகம். ஓகே, ஓகே. நீங்க பண்றீங்க? ஓ, ஸோ இது எல்லாமே உங்கள் வீட்டு உங்கள் சாலையில் செய்கிறதா? திருநெல்வேலியிலங்களா? கன்வின், இது சொப்பு. நம்ம இங்கே குக் நீங்களே குக் பண்ணலாம். இதில் ரைஸ் எல்லாம் போட்டு குட்டீஸ், மினியேச்சர். ஓகே, ஐ இல் பை ஃபார் யூ. நான் ஒரு ஃபுல் மினியேச்சர் செட் வாங்கிக்கிறேன். ஹெல்த் மிக்ஸ், ஹெல்த் மிக்ஸ், ஹெல்த் மிக்ஸ். அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னீங்களே, ஹெல்த் ப்ளஸ். ஹெல்த் ப்ளஸ் கருப்பு தோணி அரிசியில் பண்ணியிருக்கோம். ஆ, அது வந்து சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோம், பாடியை இங்கே அந்த வெயிட் கூடாமல் பார்த்துக்கோம். சரி, இது ஒன்று, இது ஒன்று கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், தேங்க் யூ சோ மச். இது வந்து அகர்பத்தி மாதிரியா? நாட்டு மாட்டு சாணம், சூமியம், பால், தயிர், நெய், இது அஞ்சையும் ஒண்ணா கலந்து நம்ம விளக்கு செய்வோம். பனை ஒளியில செய்யக்கூடிய பந்து, குழந்தைங்க விளையாடுறதுக்கான பந்து, த்ரோ பண்ணி விளையாடுறாங்க, த்ரோ பண்ணி விளையாடுறோம். கீ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா வகையிலுமே கீ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது கிளி, அப்புறம் வந்து ஸ்டாரு, மீன், அந்த மாதிரி பண்ணிருக்கோம். இதெல்லாம் பன ஓலையில செய்யும். பன ஓலையில செய்யும். வணக்கம், வணக்கம். இது நான் வந்து கோபஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸுங்க, எல்லாமே ஹெர்பல் ஐட்டம்ஸ், பல்பொடியிலிருந்து கொசுவட்டி வரைக்கும் எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கிறேன். மூலிகை, முகம் கழுவும் கொடி, எல்லாம் ஹோம்மேட். நீங்களே வீட்டில் பண்ணுறீங்களா? ஓ, நைஸ். கவின், நாட்டு விதைகளா? ஓ, இது விதை வச்சு நம்ம எல்லா விதையும் எனக்கு குப்பை மீனி வந்து குப்பை மீனி உடம்புல அலர்ஜி அது மாதிரி. ஸோ எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்குது, கெமிக்கல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணல இல்லைங்களா? ஓகே, தேங்க்யூ. எனக்கா? ஓ, தேங்க்யூ. வணக்கம். பிறந்த ஊறுகாய், தூதுவளை ஊறுகாய். ஓ, இதெல்லாம் வந்து யூஸ்வலாக கிடைக்காத ஊறுகாய்கள். என்னென்ன சொன்னீங்க? பிறண்டை, தூதுவளை. பிறண்டை, தூதுவளை, பிறண்டை சாத பொடியா? பிறண்டை, பிறண்டைன்னா அந்த நீட் நீட்டா? ஓகே, அதை வந்து பொடி போட்டு சாதம் போட்டு சாப்பிடுது. இது மாப்பிள்ளை. ஓ, நைஸ். நீங்களே மியோடென்ட்?
இதெல்லாமே ஆர்கானிக் ஆர்கானிக் 100% வாழ்த்துக்கள் உங்க கார்டு கொடுங்க நான் இதெல்லாமே சிறுதானியத்துல செஞ்ச இருக்கு பாருங்க வரகு திணை வரகு திணை குதிரவாளி அதே கிறிஸ்பினஸோட நல்லா இருக்குங்க டேஸ்டும் நல்லா இருக்கு கருப்பட்டி தேங்காய் பர்ஃபி கருப்பட்டி பொதுவாகவே எனக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து அதிரசம் என்ன அதிரசம் கருப்பட்டி நாட்டு ரக தானியங்கள் ஹைபிரிட் கிடையாது ஜிஎம்ஓ கிடையாது நான் ஹைபிரிட் அண்ட் நான் ஜிஎம்ஓ ஸோ நல்ல ஸ்ரத்தை எடுத்து பண்ணுறீங்க இந்த விஷயத்த இல்லையா எல்லாமே கண்ட்ரி சீட்ஸ் வாங்கி ஸ்ப்ரவுட் பண்ணுறோம் நம்மலாம் இந்த குறிப்பிட்ட பிராண்டுக்குள்ளேயே இருக்கோம் அந்த பிராண்டெல்லாம் விட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக நிறைய விஷயங்கள் மக்கள் நமக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள நாடினோம்னாலே நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வந்து ஹாய் வணக்கம் வணக்கம் நீங்கள் ஹேண்ட்மேடு அதெல்லாம் அப்படிங்களா எங்கள் சென்னை பேசுகிறா நீங்கள் காஞ்சிபுரம் பேஸ் சாய் கணபதி மகளிர் சோப்பு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணால் வந்துடும் ஆன்லைனில் இருக்கா ஆன்லைன் இல்லை மேம் கொரியர் மூலமாக நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறோம் சரி நான் காண்டாக்ட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஸோ அவளை வந்து என்னது கொள்ளில் வந்து அவள் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரெடி டு ஈட்டுங்கிற மாதிரி தேங்காய் துருவி போட்டு நம்ம தண்ணியில் நினச்சி இல்லையா சுடுதண்ணி மட்டும் போட்டால் போதும் மேம் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு 21 மூலிகை போட்டு குளியல் பொடி மேம் சோப்பு ஷேக்காய்க்கு பதில் இது யூஸ் பண்ணிக்கலாம் நலங்கு மாவா நலங்கு மாவு குளியல் பொடி மேம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதா நீங்கள் பண்ணதா ரெடிமேட் நான் பண்ணுறேன் கொடைக்கானல் கோபட்டி சொசைட்டிக்கு தமிழரசு நேச்சுரல் ஆயில்ன்றது தலைவலி ஜலதோஷம் சளி எருமலுக்கு இந்த தைலம் ரொம்ப நல்லா பயன்படுத்தப்படுது எந்த விதமான கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக கொடுக்குறோம் ஆமாம் நான் சின்ன வயசில் இருக்கும் வேறு எந்த தைலும் போக மாட்டேன் யூகாலிப்டஸ் தைலம் போட்டாலே போதும் தலைவலியெல்லாம் ஆமாம் அது எனக்கு அதே மாதிரி நல்லாயிருக்கும் நேச்சுரல் ஹெர்பல் நாப்கின்ஸா இப்போ ரீசெண்ட் டைம் வந்திருக்குல்ல இந்த மாதிரி காட்டன் ப்யூர் காட்டன் கிளாத்தில் சர்ஜிக்கல் காட்டன் வச்சு பண்ணிட்டுருக்கோம் மேம் ஹெர்பல்ஸை வந்து பவுடர் ஃபார்மில் அதில் அப்ளை பண்ணியிருக்கோம் மற்றபடி கெமிக்கலில் எந்த இதுவும் இல்லை ஆன்லைன்லேயும் இருக்கா நல்ல ஃபியூச்சரில் பண்ணலாம் இவங்க எல்லாருமே ஆன்லைன் இன்னும் பேஸ் பண்ணாத அவங்க நேச்சுரலாக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஆன்லைனுக்குள்ளே இன்னும் அந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க இறங்கலை வீட்லேயே பண்ணுறது மேடம் ஓ இப்போ இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ்லாம் இல்லாததுனால எதுவுமே கிடையாது ரொம்ப நாள் இருக்குமா ரொம்ப நாள் இருக்கும் மேடம் குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் 25 நாளாவது நம்ம செய்து வச்சுருக்கலாம் லட்சுமி இயற்கை உணவகம் காஞ்சிபுரம் எல்லாம் சிறுதானியத்துல பண்றாங்க காஞ்சிபுரம் போனா ஷாப் பண்ணிடுங்க நல்லா இருக்கு டேஸ்டியா இருக்கு மேடம் வணக்கம் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் செதுக்குவாய்த்தன்கிற கிராமத்துல இருந்து வரேன் மகளிர் சேவதி குழு மூலமா கிராமத்து பெண்கள் வந்து இந்த பனை ஓலை பொருட்களை வந்து தயார் பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு பயிற்சி கூட இருக்குது நாங்கள் வந்து எந்த ஊருக்குனாலும் இந்த பொருட்களை வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் போகிறோம் நீங்கள் போய் பயிற்சி ஆமாம் பயிற்சி கொடுக்குறோம் உங்களோட சீரியல்லாம் நீங்கள் இந்த பனை ஓலை பொருட்கள் ஜுவல்லரியெலாம் கொண்டு போட்டிங்கன்னா எங்களை மாதிரி பனை தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற ஓலையில் போட்டால் நல்லா இருக்குமா ஆ பண்ணி பாருங்க பனை ஓலையிலே அழகாக இருக்குங்க வணக்கம்மா எந்த ஊர்மா பாண்டிச்சேரி மேடம் இதெல்லாம் நீங்க பண்றதா ஹேண்டா ஹேண்ட் ஹேண்ட் வர்க் வேஸ்டா கிடக்குற பொருள் எல்லாத்தையுமே நேச்சுரலா உருவம் கொடுக்குறோம் மேடம் அதாவது வேஸ்டா இருக்கிற பொருட்களுக்கு உருவம் கொடுத்து இவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பா இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இது தேங்காய் நாரா ஆமா தேங்காய் நாரு இந்த முழங்கில் மேடம் சோளம் இது சரி இது அழகா இருக்குல வீட்ல அப்படியே வைக்கலாம் நல்லா ஹால்ல ஃப்ரண்ட்ல வச்சா எவ்வளவு சின்ன சின்ன வேலைகள் ரசிச்சு பண்ணிருக்காங்க ஆலமரத்தோட இலை தேங்காவோட காஞ்சு போன அந்த என்ன சொல்லுவாங்க குறும்பு அதுல வந்து அழகான ஒரு பொண்ணு நான் வாங்கிக்கிறேன் இது எவ்வளோ 1500 இது இது வாங்கிக்கிறேன் நான் வரேன் ஓகே ஓகே தேங்க்யூ அடேங்கப்பா அழகா இருக்கு வாங்க இப்படி வாங்க முன்னாடி வாங்க இது வந்து நெக்லஸ் ஹாரம் அப்புறம் கழுத்து ஒட்டி இது கழுத்து ஒட்டி வரணும்ல இப்படி வரும் எல்லாமே பணம் ஓலையில தான் சூப்பரா இருக்கு ஓனர் இவங்க நீங்க வந்து மாடல் அவங்க ஓனர் மீனா தான் இந்த மாதிரிலாம் போடுவாங்க அதனால மீனாவை போட வச்சிருந்தேன்
கரெக்டாக இருக்கா? ஸோ க்யூட்டாக ட்ரெடிஷனாக இருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய ஹேண்ட்மேடில் பனைமரத்தில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். நம்ம மரத்தை ஒட்டி அப்புறம் மண், அந்த களி மண், அந்த மாதிரி விஷயங்கள்லேயே நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதை விட்டு நம்ம தேவையில்லாத பொருட்களுக்குள்ளே போயிட்டோம். இதில் வந்து அதை வந்து திருப்பி கொண்டு வர்றதுக்கு பெண்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஜுவல்லரியை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போல்லாம் நீங்கள் என்ன ரீல்லையாக இருக்கட்டும் யூடியூப்லேயா இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டான கல்யாணம் டிஃப்ரெண்ட்டான ரீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஜுவல்லரி போட்டு நின்னீங்கன்னா அசத்தலாக இருப்பீங்க. திருவண்ணாமலை காட்டுறீங்க? ஓகே, கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இது நல்லா கட்டி விடுமா? டன், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள் சுற்றி பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன். ஆனால் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணாங்க, நானும் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.